சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். எத்தனையோ பேர் வந்து நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், ஆனால் எனக்கு என்னமோ துன்பமும் கவலையுமாக தான் மிச்சமாக இருக்குது அப்படின்றாங்க. எத்தனையோ பேர் நான் கஷ்டப்பட்டு நேர்மையாக உழைக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த வருமானமும் மிஞ்சுறதில்லை கையில், என்னோடய வாழ்க்கையே துன்பக்கடலில் தான் போய்கிட்டு இருக்கு. என்ன தான் நான் உழைச்சாலும் அது நல்ல விதத்தில் செலவாக மாட்டேங்குது. நோய் நொடிகளுக்கும் கடனாகவும் இப்படியே தான் கழிஞ்சிட்ருக்குன்னு எத்தனையோ பேர் வருத்தப்படுறோம். அந்த மாதிரியானவங்களுக்காக தான் சாயப்பாவுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த மந்திரத்தை தினமும் இரவு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி 48 நாட்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரணும். ஒரு நாளைக்கு 3 முறை சொன்னால் போதுமானது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி, நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா கை கால்லாம் கழுவிட்டு வந்து நல்ல முழு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு சாயப்பா மேலே மிகுந்த நம்பிக்கையோட நம்ம மனசுக்குள்ளே சாயப்பாவுடைய உருவத்தை நினச்சிக்கிட்டே நம்ம சாயப்பா முன்னாடி அமர்ந்து சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம இந்த மந்திரத்தை தொடர்ந்து 48 நாட்கள் சொல்லிக்கிட்டு வரணும். தினமும் நைட்டு 3 முறை சொன்னால் போதுமானது. சொல்லும்போது 1 நிமிஷம் கண்களை மூடி சாயப்பாவை நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து தான் அதை சொல்லணும். இந்த 3 முறை நம்ம சொல்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, தினமும் ஒரு 48 நாட்கள் அப்படின்றப்ப நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட சக்திகள், கெட்ட வைப்ரேஷன் எல்லாம் மறைஞ்சி நம்மளுடைய புத்தியும் நம்ம செய்கிற செயல்களில் இருக்கிற மந்தமான நிலையும் விலகி நமக்கு நல்ல சுறுசுறுப்பு, புத்துணர்ச்சி, நம்மக்கிட்ட இருந்து வீண் விரயமாகிறதும் அல்லது கெட்ட சொற்கள், கெட்ட பேச்சுக்கள் நம்ம பேசுகிறதும் நம்மக்கிட்ட இருந்து விலகி நம்மக்கிட்ட இருக்க கெட்ட சக்திகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். ஒரே நாளில் கிடைக்குமானால் கிடைக்காது. 48 நாட்கள் சாயப்பாவோட இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இது. இதை நம்ம சொல்லும் போது நம்ம சாயப்பாவிடமே நம்ம முழுவதும் சரணாகதி அடைஞ்சிடுறோம். நம்ம சரணாகதி அடைஞ்சு நம்ம சாயப்பா கிட்டே இந்த மாதிரி 48 நாட்கள் தொடர்ந்து சொல்வது மூலமாக நிச்சயம் நம்ம விரும்புகிற ஏதோ ஒரு விஷயம், நம்ம என்ன விஷயம் நடந்தால் நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைவோமோ அந்த விஷயத்தை நிச்சயமாக சாயப்பா நமக்காக கொடுப்பாங்க. இதன் மூலமாக வந்து நம்ம சாதாரணமாக கேட்டாலே சாயப்பா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்க தானே செய்கிறாங்க, ஏன் தனியாக வேற சொல்லணுமா அப்படின்னா, நிச்சயமாக நம்ம ஒரு கூப்பிட்ட குரலுக்கு மிகுந்த நம்பிக்கையோடையும் கொஞ்சம் பொறுமையோடையும் சாயப்பா கிட்ட என்ன கேட்டாலும் நம்ம கொடுக்கறதுக்கு சாயப்பா தயாராக தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம சுற்றியும் நமக்குள்ளேயும் நிறைய கெட்ட விஷயங்கள், கெட்ட சக்திகளும் இருக்க தான் செய்யுது. மனிதர்களுடைய பிறப்பில் இது வந்து இயல்பான சகஜமான ஒன்று. அதை நம்ம கிட்ட இருந்து விலக்கி வச்சு சாயப்பாவுடைய முழு சக்தியும் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான், அதாவது சாயப்பாவுடைய முழு அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடச்சி நம்ம நினச்ச விஷயத்தில் வெற்றி பெறுறதுக்கும் நம்ம நினச்ச விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கும் ஏதுவாக இந்த மந்திரம் அமையும். இப்போ பார்க்கலாமா அந்த நைட்டு தினமும் இரவு 3 முறை சொல்லப்போகிற அந்த மந்திரம் என்ன? ஓம் ஸ்ரீ சாயிநாதா சரணாகத வத்சலாய நமக. மறுபடியும் சொல்கிறேன், ஓம் ஸ்ரீ சாயிநாதா சரணாகத வத்சலாய நமக. ஓம் ஸ்ரீ சாயிநாதா சரணாகத வத்சலாய நமக. இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த எழுத்துக்களை வந்து தெளிவாக நான் போடுறேன், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் முழு நம்பிக்கையோடு சொல்லணும். ஏதோ சொல்லியிருக்காங்களேன்றதுக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நடக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் இருக்கும். நீங்கள் முழு நம்பிக்கையோடு சாயப்பா மேலே பாரத்தை போட்டு நான் சரணாகதி அடைகிறேன்ட்டு முழு நம்பிக்கையோடு நீங்கள் சொன்னீங்கன்னா நினச்ச விஷயம் நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு மகிழ்வுகள் மேலும் மேலும் வந்து சேரும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோரும் நல்லா இருக்கணும்.